அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, சங்கு பூஜை செய்வதற்கு மிக மிக உன்னதமான ஒரு நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கின்றது. அந்த நாளில் உங்களுக்கு இந்த சங்கு பூஜையை செய்யக்கூடிய எளிய வழிமுறையை இன்று நான் பதிவு செய்ய இருக்கின்றேன். இதையே நீங்கள் ஆத்மார்த்தமாக செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வளம்புரி சங்கு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் கடாட்சம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது எவ்வாறு அமிர்த குடங்கள் எல்லாம் வந்ததோ அதுபோல் வளம்புரி சங்கும் வந்ததாக ஐதீகம். அனைத்து தெய்வத்திற்குமே வைக்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு செல்வ ஆகர்ஷண பொருள் எதுவென்றால் அது வளம்புரி சங்கு தான். அந்த வளம்புரி சங்குக்கு மிக முக்கியமான ஒரு தன்மையை நம்மளோட கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்து அன்று சிவன் கோயிலில் வைப்பாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற அனைத்து சிவன் கோயிலையுமே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை மாலை நேரத்தில் சங்கு அபிஷேகங்கள் சங்கு பூஜைகள் நடைபெறும். காரணம், சங்கு என்பது கடலிலிருந்து வந்ததும் நீரிலிருந்து வந்ததும், இயல்பாகவே கார்த்திகை மாதம் என்பது மழைக்கான மாதமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மழை தெய்வத்தை வணங்குவதற்காகவும் நீரை வணங்குவதற்காகவும் அதன் மூலமாக பிரபஞ்ச சக்தியை வணங்கி சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவதற்காகவும் ஒவ்வொரு சிவன் ஆலயங்களிலும் சங்கு பூஜைகள் சங்கு அபிஷேகங்கள் நடைபெறும். நம்ம வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலில் போய் இந்த பூஜையில் கலந்துக்கலாம், அல்லது உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய வளம்புரி சங்கை எடுத்து ஒரு புது தட்டு வச்சு அந்த தட்டில் முதல்ல சங்கு அபிஷேகங்கள் எப்படி செய்யணும்னா, சுத்தமான நீர், இந்த நீரை எப்படி வைக்கணும்னா, அதற்கு முந்தின நாள் இரவு ஓப்பனாக ஒரு சொம்பில் அந்த தண்ணியை பிரபஞ்சத்தை வானத்தை நோக்கி வச்சு அந்த நீரை வச்சு எடுத்துக்கலாம். அல்லது சுத்தமான மழை நீர், புனித நீர்னு சொல்லுவோம், அந்த மழை நீரை வச்சு இந்த அபிஷேகத்தை நீங்கள் செய்யலாம். அந்த அபிஷேகத்தை முதல்ல சங்கு அந்த தட்டில் வச்சு தண்ணியை முழுசாக ஊற்றி சங்கு கழுவி விடணும். அதற்கப்புறம் அதே நீரில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து, அதுக்கப்புறம் திருநீர் கலந்து, அதுக்கப்புறம் சந்தனம் கலந்து, அதுக்கப்புறம் குங்குமம் கலந்து, அதற்கப்புறம் பால் கலந்து, அதற்கப்புறம் புஷ்பங்கள் கலந்து, அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்களை கலந்து சொர்ண அபிஷேகமாக செய்து மீண்டும் ஒரு முறை நீங்கள் சங்கை வந்து நீரால் கழுவி அந்த சங்குக்கு மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்து பொட்டு வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் பிரசாதமாக பச்சரிசியால் செய்த ஏதோ ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுட்டு மகாலட்சுமிக்குரிய மகாலட்சுமி அஸ்தகத்தையும் லலிதா சகஸ்கர நாமத்தையும் படித்துவிட்டு ஓ மகாலட்சுமியே நமோ நம என்ற மந்திரத்தை 108 முறை ஆத்மார்த்தமாக கூற வேண்டும். கூறிய பிறகு அந்த தீர்த்தத்தில் வரக்கூடிய தண்ணியெல்லாம் எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். அதற்கப்புறம் தீபாதரனை ஊதுபத்தியும் அந்த சங்குக்கு காமிக்கணும். யார் ஒருவர் இதை சரியான விதத்தில் செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாசு சார்ந்த எதிர்மறைகள் சரியாகுவதாகவும் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிப்பதாகவும் ஐதீகம். அந்த சூழல் உங்கள் குடும்பத்திலும் ஏற்படுவதற்காக பதிவு செய்கிறேன். கார்த்திகை சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை விரதம் தொடர்ந்து வருகிறது. அந்த நாளில் காலையும் மதியம் உணவு அருந்தாமல் மாலை நேரத்தில் இந்த பூஜையை யார் ஒருவர் தனது இல்லத்தில் செய்கிறார்களோ அவர்களுக்கு சிவனின் அருளும் மகாலட்சுமி கடாட்சமும் நிச்சயமாகவே கிடைக்க வேண்டும் என நானும் பிரார்த்திக்கின்றேன். சுத்தமான பூஜை செய்யப்பட்ட வளம்புரி சங்கு தேவைப்படுபவர்கள் நமது அலுவலகத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். பூஜை செய்து உங்களுக்காக வியாபார ஸ்தலத்திற்கு, உங்களோட இல்லத்திற்கு, உங்களோட வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு பூஜை செய்த வளம்புரி சங்கை தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்துவதுதான் எனது குறிக்கோள். வாருங்கள், வளம் பெற்று நலம் பெற. மீண்டும் ஒரு அற்புதமான சூட்சம ரகசிய பதிவுடன் நாளை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் நல்லதையே சிந்திப்போம். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஆனந்தம்.